இன்னைக்கான வீடியோல 2022ல ஜெர்மன் மொழியில ஒரு சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவிய பார்க்க போறோம். படத்தோட பேரை ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், நீங்களே பேரை படிச்சுட்டு நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல மேகத்துக்கு மேல நிறைய காக்கா பறந்து போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கீழே ஒரு அம்மாவும் பொண்ணும் கையில ஒரு பெட்டியை வச்சுட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இதுல அந்த குட்டி பொண்ணு இருக்கல, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ரெண்டு பேர்த்தையுமே யாரோ துரத்துற மாதிரி தெரியுது. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நிறைய காக்கா பறந்து வந்து இவங்க முன்னாடி நின்னுட்டு பார்க்கவே படு பயங்கரமான ஒரு சுனியக்காரியா உருமாறுது. இந்த சுனியக்காரி தான் படத்தோட வில்லி. வில்லிய பார்த்ததும் ரெண்டு பேரும் யூட்டர்ன போட்டு ஓட ட்ரை பண்ண, இன்னும் ரெண்டு சுனியக்காரிக காக்காவா பறந்து வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆறாங்க. அவங்களை பார்த்ததும் ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் பக்கத்துல இருக்க பில்டிங் குள்ள பூந்துறாங்க. ஹீரோயினோட அம்மா ஹாரி பாட்டர்ல வர மந்திரக்கோள் மாதிரி ஒண்ணு கையில வச்சுட்டு அங்க டோர்ல இருக்க பூட்டை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் கூட சுனிகாரி தான் போல, ஆனா வில்லி மாதிரி இல்லாம இவங்க நல்லதுக்காக போராடுறாங்க. இப்போ இவங்க போறதுக்கு இடம்ல டெட் எண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோயினோட அம்மா அவங்க மந்திரக்கோளை நீட்ட அந்த இடத்துல இருந்த பெரிய பாக்ஸ் ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க டோருக்கு பக்கத்துல போய் நின்னுக்குது. ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கையில அந்த பாக்ஸ கொடுத்துட்டு ஹீரோயின ஒரு கட்டில் கடியில போக சொல்லிட்டு என் தம்பி ஹுயிபு போய் மீட் பண்ணு, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல, அண்ணாமா இத நம்ம டயானா கிட்ட தான போய் சேக்கணும்னு ஹீரோயின் கேக்குறான். இத உன்னால தனியா பண்ண முடியாது, என் தம்பி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துல ஒரு மந்திர ஸ்பெல்ல போட ஹீரோயின் உள்ள இருக்கது வெளியிருக்க யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசம் வந்துருது. இந்த டைம்ல வில்லியும் வில்லியோட ஆட்களும் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட அந்த புக்க ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, அது எங்க இருக்குன்னு கேக்க ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துல ஒரு மணல் கடிகாரத்தை காமிச்சிட்டு உன்னோட சாவை யாராலையும் தடுக்க முடியாது, உனக்கான டைம் முடிய போது அடுத்த சீன்ல இந்த கிராமத்துல இருக்க ஒரு அரண்மனையை காமிக்கிறாங்க. அந்த அரண்மனையில ஒரு குறிப்பிட்ட ரூம் குள்ள இருக்க சேர் எல்லாம் தானா ஆடுது, வித்தியாசமான சத்தம் கேக்குது, பேய்கள் இருக்கிறதுக்கான 10 பொருத்தங்களும் பக்காவா இருக்கு. அந்த ரூம்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட பாக்ஸோட டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக உள்ள இருந்து வித்தியாசமான ஒரு உருவம் வித்தியாசமா கத்திக்கிட்டே மேல மிதந்து வருது. ஆனா மேல இருக்க ரூஃப்ல அதோட தலை அடிச்சதும் மறுபடியும் சுருண்டு உள்ள போயிருது. இந்த ரூம்ல தான் சார்லஸ்ங்கிற ஒருத்தன் உட்கார்ந்து இருந்திருப்பான். அவன் வந்து அங்க இருக்க பாக்ஸ ஓபன் பண்ண உள்ள இருந்த பேய் வெளியே வந்து உட்கார்ந்துருது. ஒழுங்காவே பயமுறுத்த மாட்டியா நீ, இப்படி எல்லாம் பண்ணா கண்டிப்பா சொதப்பிரும், நான் சொல்ற மாதிரி பண்ணு, தலைய கழட்டி கையில வச்சுக்கோ, அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சார்லஸ் சொல்ல. அந்த பேயும் கையில ஒரு பேப்பர் பேனா வச்சு சார்லஸ் சொல்றத நோட் பண்ணிக்குது. இந்த டைம்ல பில்டிங்க்கு வெளியிருந்து ஹாரன் சத்தம் கேட்க சார்லஸ் ஜன்னல் வழியா வெளியேட்டி பார்த்துட்டு கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமா போய் அண்ணனை எழுப்புன்னு சொல்ல. சார்லஸ்க்கு ஜூலியஸ்ங்கிற பேர்ல ஒரு அண்ணன் இருக்கான், அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் சண்டை போல. ஜூலியஸோட ஒய்ஃப் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிருப்பாங்க. அந்த கவலையில ஃபுல் அண்ட் ஃபுல் குடிச்சுக்கிட்டு அவன் படுத்திருக்கான். சார்லஸ் அந்த பேயும் சேர்ந்து ஜூலியஸ் எழுப்புறாங்க. இப்போ அடுத்த சீன்ல இவங்க அரண்மனையில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நிறைய பேர் அந்த இடத்துல கூடியிருக்காங்க. ஜூலியஸ் அங்க இருக்க மக்கள் கிட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் வீரன் இந்த வீட்டுல இறந்து போனான், அவனோட ஆவி அன்னையில இருந்து இன்ன வரை இங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்ல. அந்த பில்டிங்ல இருக்க ஒவ்வொரு ரூம்ல இருந்தும் பேய்கள் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் அதுவா நடக்கல, சார்லஸ் உள்ள இருந்து பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பேய் அதோட தலைய தனியா கழட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட ரூம்ல இருந்து வெளியே வருது. இந்த பேய பார்த்ததும் அங்க உட்கார்ந்து இருந்தவங்க ஆரம்பத்துல பயந்துறாங்க, ஆனா போக போக அங்க இருந்த ஒரு குட்டி பையன் தைரியமா எந்திரிச்சு போய் அந்த பேய் கிட்ட இருந்து அதோட தலைய புடுங்கிடுறான். ஜூலியஸ் அந்த இடத்துல வந்து ஒழுங்கா அதோட தலைய அது கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல, போய் பொறுக்கிக்கோன்னு சொல்லிட்டு தலைய தூரமா வீசிடுறான். தலையில்லாத அந்த பேய் தட்டி தடுமாறி அங்க இருக்கதெல்லாம் கீழே தள்ளிவிட சுத்தி இருக்கவங்க எல்லாம் அந்த பேய பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா இப்படி காமெடி பண்ணி பல்பு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. மொத்த பேரும் அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்க ஜூலியஸ் போய் டோரை ஓபன் பண்ணா ஹீரோயின் வெளியே நின்னுட்டு இருக்கான். ஷோ எல்லாம் முடிஞ்சதுமா கிளம்புமான்னு ஜூலியஸ் சொல்ல, நான் ஷோ பாக்குறதுக்கெல்லாம் வரல, என் மாமா ஹுய்பு இங்கதான் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அவரை கூப்பிடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல. அந்த பேய் சடனா வந்து டோரை லாக் பண்ணிக்குது. ஏன்டா டோரை லாக் பண்ண, அந்த பொண்ணு என்ன உன்ன மாமான்னு சொல்லுது, யாரா அந்த பொண்ணுன்னு ஜூலியஸ் கேட்க ஒரு சீன்ல ஹீரோயினோட அம்மா என் தம்பி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிருப்பாங்கல்ல, இந்த பேய் தான் அவங்க தம்பி, அந்த பொண்ணோட கண்ண பாத்தியா, அந்த பொண்ணு ஒரு சூனியக்காரின்
இருக்குன்னு ஹுய்பு சொல்ல ஹீரோயின் அவ சக்திகளை பயன்படுத்தி ஜன்னல் வழியா உள்ள வந்துடுறான். மாமான்னு சொல்லி ஓடி வந்து ஹுய்புவை கட்டி பிடிச்சுக்கிறான். மரியாவோட பொன்னாணி, எனக்கு தெரிஞ்ச என் அக்காக்கு கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வர எந்த குழந்தையுமே இல்லன்னு சொல்ல ஹீரோயின் இவளும் இவ அம்மா மரியாவும் சேர்ந்து எடுத்த மாதிரியான போட்டோவை காமிச்சிட்டு, எனக்கு 95 வயசாச்சு, அடிக்கடி எங்க அம்மாவை நீங்க பாக்க வந்திருந்தீங்கன்னா என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும், ஒரு சூனியக்காரி எங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்ல சார்லஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். சார்லஸும் ஜூலியஸும் சேர்ந்து என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சீன்ல ஹீரோயின் ட்ரக்கை விட்டு கீழே இறங்கும் போது அவ ஹேர் பின்ன கீழே போட்டிருப்பாள், அந்த இடத்துக்கு படத்தோட வில்லி வந்துட்டான். அந்த ஹேர் பின் எடுத்து மோந்து பார்த்துட்டு ஹீரோயின் இந்த கிராமத்துலதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோயின் கையில ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்னு இருந்திருக்கும்ல, அந்த பாக்ஸ ஓபன் பண்ணா உள்ள இருந்து ஒரு பெரிய சூட்கேஸ் வெளியே வருது. அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணா அதை விட பெரிய பெட்டி ஒன்னு வெளியே வருது. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் நிறைய பாக்ஸ ஓபன் பண்ணி அந்த குட்டி சூட்கேஸ்ல இருந்து ஒரு பெரிய கபோர்டை வெளியெடுக்கிறான். அந்த கபோர்ட்ல இருக்க ஒரு டிராவ ஓபன் பண்ண உள்ள பிளாக் மேஜிக் புக் இருக்கு. அந்த புக்கை ஹுய்பு ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அந்த புக் இப்போ ஹுய்பு கிட்ட பேச ஆரம்பிக்குது. எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும், நீ சரியான காமெடி பீஸ், ஆனா உனக்கு கொடூரமான பேயா மாறணும்னு ஆசை இருக்குல்ல, என்ன ஓபன் பண்ணி 666வது பக்கத்துல இருக்க மந்திரத்தை படி, நீ ரொம்ப ரொம்ப கொடூரமான பேயா மாறிடுவன்னு சொல்ல ஹுய்புவும் அவசர அவசரமா அந்த புக்கை படிக்க போறான். ஆனா ஹீரோயின் அந்த புக்கை புடுங்கிக்கிறான். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான புத்தகம், இதுல இருக்க எல்லாமே டார்க் மேஜிக்கும் பிளட் மேஜிக்கும் தான். ஆக்சுவலா படத்தோட வில்லியோட ஆயுசு காலம் முடிஞ்சிருக்கும். அவ இதுல இருக்க டார்க் மேஜிக்க பயன்படுத்தி பாதாள உலகத்தோட டோரை ஓபன் பண்ணி அது மூலமா இவளோட இளமைய திரும்ப வர வைக்க போறான். அந்த மாதிரி அவ பாதாள உலகத்தோட டோரை ஓபன் பண்ணிட்டான்னா இந்த மொத்த உலகத்துக்கும் ஆபத்து. இத பத்தி ஹீரோயின் அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றான். இந்த டைம்ல இந்த அரண்மனைக்கு வெளியே நிறைய காக்கா பறந்து வந்து ஒரு ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள போயிருது. கண்ணாடி உடையற சத்தம் கேட்டதும் ஹீரோயின் அந்த புக்கை டிராக்குள்ளேயே வச்சுட்டு அவ மந்திர கோலை கையில் எடுத்துக்கிறான். 4 பேரும் அந்த இடத்துல இருந்து சத்தம் வந்த டைரக்ஷனை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. வில்லியும் வில்லியோட அல்லக்கைகளும் அந்த இடத்துல வந்து அந்த குரூப்ல இருந்து ஹீரோயினை மட்டும் தனியா பிரிச்சு அங்கிருந்து மாடிக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹுய்பு இதாண்டா சாக்குன்னு சொல்லி மறுபடியும் டிராக்கு வந்து அதுல இருந்து அந்த பிளாக் மேஜிக் புக்கை கையில எடுத்துக்கிறான். அந்த பக்கம் படத்தோட வில்லி ஹீரோயினை அங்க இருக்க ஒரு ரூம்ல போய் போட்டுட்டு அந்த புக் எங்க இருக்கு அத ஒழுங்கா எங்கிட்ட குடுத்துருன்னு கேக்க ஹீரோயின் எங்க அம்மா எங்க இருக்கான்னு அந்த சுனிகாரி கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இந்த டைம்ல ஹுய்பு உள்ள வந்து அந்த டார்க் மேஜிக் புக்ல இருக்க ஒரு மந்திரத்தை படிக்க அங்க இருக்க 3 சுனிகாரிகளும் அங்க இருக்க செவுத்த உடைச்சிட்டு செம்ம போர்ஸ்ல பறந்துடுறாங்க. இப்ப இந்த மந்திர புத்தகம் ஹுய்பு கிட்ட, நான் தான் சொன்னேன்ல இது ஒர்க் அவுட் ஆகும்னு, நான் சொல்றத கேளு, உன்ன கொடூரமான பேயா மாத்தி காமிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் அந்த மந்திர புத்தகத்தை மறுபடியும் புடுங்கிக்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா, நீ இந்த புக்கை யூஸ் பண்ணிட்டதால இது இங்கதான் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாவ மறுபடியும் வருவான்னு ஹீரோயின் சொல்றான். இந்த டைம்ல ஜூலியஸும் சார்லஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த சுனிகாரிய தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா, உங்க அம்மா அதை பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களான்னு ஜூலியஸ் கேட்க சுனிகாரிகளோட காட்டுக்குள்ள டயானாங்கிற பேர்ல ஒரு நல்ல சுனிகாரி இருக்காங்க, அவங்களால மட்டும் தான் இவளை தடுக்க முடியும், ஆனா அந்த காட்டுக்குள்ள எப்படி போக போறன்னு தான் தெரியலன்னு சொல்ல ஹுய்பு அந்த இடத்துல ஒரு விளக்க மரம் கொண்டு வந்துட்டு, நீயும் ஒரு சுனிகாரி தானே, உன்னால இதை வச்சு பறக்க முடியும்ல, வா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலான்னு கூப்பிட, எங்க அம்மா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மந்திரங்கள் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு இதை வச்செல்லாம் பறக்க தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு என்ன சுனிகாரிகளோட காட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதை பயன்படுத்தி போலான்னு ஜூலியஸ் சொல்றான். இப்போ ஜூலியஸ் மொத்த பேரத்தையும் அவன் கராஜுக்கு கூட்டிட்டு போக அந்த இடத்துல ஒரு பழங்காலத்து பிளைட் இருக்கு. இந்த பிளைட்ல தான் நம்ம போக போறோம்னு ஜூலியஸ் சொல்ல, ஆனா இந்த பிளைட்ல ரெண்டு பேர் தானே போக முடியும்னு சார்லஸ் கேக்குறான். எல்லாருமே இங்கிருந்து போயிட்டா நம்ம வீட்டை பாத்துக்க ஆள் வேணும்ல, நீ இங்கே இருந்துக்கோ நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஹைபு பேய்ங்கிறனால அவனை சின்ன ஒரு இடத்துல வச்சு அடைச்சிட்டு ஜூலியஸும் ஹீரோயினும் பிளைட்ல ஏறிக்கிறாங்க. சார்லஸ மட்டும் அங்கேயே கழட்டி விட்டுட்டு மொத்த பேரும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து கிளம்பி பல கடல் தாண்டி பல மலைகளை தாண்டி ஒரு வழியா சுனிகாரிகளோட காட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. மேகத்துக்கு மேல இவங்க பறந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய சுனிகாரிகள் நிறைய தொடப்பக்கட்டையில உட்கார்ந்துட்டு இவங்களுக்கு கீழே ஜாலியா பறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த மந்திர புத்தகம் நம்ம ஹுய்பு கிட்ட பேச ஆரம்பிக்குது. இவனும் கையை உள்ள விட்டு அந்த பெட்டியை டச் பண்ண அடுத்த செகண்டே பிளைட்ல இருக்க மொத்த ஃபியூலும் கீழே கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் ஜூலியஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்குள்ள ஃபியூல் முடிஞ்சுதான்னு ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்கிறான். எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ மந்திர கோல கையில எடுத்து முன்னாடி இருக்க மோட்டர்ல ஒரு ஸ்பெல்ல போட அந்த மோட்டர்ல சுத்திட்டு இருந்த பிளேடு கலந்து பறந்து போயிருது. நேரா இவங்க பிளைட் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல வந்து கிராஷ் ஆயிருது. இந்த கிராமத்துல ஒரு சின்ன கஃபே இருக்கு. ஹீரோயினும் ஜூலியஸும் அந்த கஃபேக்குள்ள போக சுத்தி இருக்க மொத்த பேரும் ஒரு டைப்பா பாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எங்க அம்மாவை ஒரு சுனிகாரி கடத்திட்டு போயிட்டா, அவங்களை காப்பாத்துறதுக்காக நல்ல சுனிகாரி டயானாவை தேடி நாங்க போயிட்டு இருக்கோம் சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்க மொத்த பேரும் நார்மல் ஆயிடுறாங்க. அந்த கடையோட ஓனர் ஹீரோயின் உங்களுக்கு என்ன தேவைனாலும் நாங்க ஹெல்ப் பண்றோம், உங்க கூட ஒரு பேய் வந்துச்சுல அது மறைஞ்சிருக்கணும் அவசியம் இல்ல, சுனிகாரிகளோட காட்டுக்கு பக்கத்துல நாங்க இப்ப இருக்கோம், எங்களுக்கு
எல்லா மான்ஸ்டர்ஸ் பத்தியும் தெரியும்னு சொல்ல மறைஞ்சிருந்த ஹுய்புவும் கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்துடுறான். இப்போ மூணு பேரும் அந்த இடத்துல சாப்பிட்டு முடிஞ்சதும் ஜூலியஸ் அந்த கடை ஓனர் கூட இன்னும் ஒரு சில பேர்த்த சேர்த்துக்கிட்டு வெளியே கிராஷ் ஆயிருந்த பிளைட்ட உள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹுய்புவும் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃபேமிலி பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த கபோர்டுக்குள்ள இருந்து நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஹீரோயின் ஒரு டிராவ போய் ஓபன் பண்ணா குட்டி குட்டியா நிறைய நாய்களை ஹீரோயின் வளர்த்துட்டு இருப்பா. அதுக்குதான் உள்ள இருந்து கத்திட்டு இருந்திருக்கு. அந்த கூட்டத்துல ஒரே ஒரு நாயை மட்டும் காணோம். இது எப்பவுமே இப்படிதான் ஒரு இடத்துல இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த நாயை தேடி வெளியே போக அந்த பிளாக் மேஜிக் புக் ஹுய்பு கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ எத்தனையோ பேர்த்த பயமுறுத்த ட்ரை பண்ணிருக்க, ஆனா மொத்த அட்டெம்ட்டும் ஃபெயிலியர் தான் இருக்கு. உன்னை என்னால ரொம்ப ரொம்ப கொடூரமான பேயா மாத்த முடியும். நான் சொல்றத கேளுன்னு அந்த புக் சொல்ல ஹுய்புவும் ஹீரோயினுக்கு தெரியாம அந்த புக்கை கையில எடுத்துக்கிறான். இந்த டைம்ல வெளியிருந்து நம்ம ஹீரோயின் நாய்க்குட்டியோட உள்ள வர ஹுய்பு அந்த புக்கை மறைச்சு வச்சுட்டு ஹீரோயினுக்கு தெரியாம ஒரு வழியா அதை வெளியே கொண்டு போயிடறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் உள்ள இருந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்க சத்தம் கேட்டு கீழ இருந்து கடவுணரும் ஜூலியஸும் மேல வந்துடுறாங்க. மொத்த பேரும் சேர்ந்து கதவு உடைச்சிட்டு உள்ள போனான். ஹீரோயின் ஜன்னல் வழியா வெளியே தொங்கிட்டு இருக்கான். ஜூலியஸ் ஜன்னலுக்கு பக்கத்துல போயிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண எதுவுமே வேலைக்காகல. வில்லியோட ஆட்கள் ஹீரோயினை அந்த கபோர்டோட சேர்த்து தூக்கிட்டு போயிடறாங்க. அடுத்ததா ஹுய்புவும் ஜூலியஸும் சேர்ந்து அந்த கடவுணர் கிட்ட டயானாங்கிற பேர்ல ஒரு சுனிகாரியை தேடிதான் அங்க போயிட்டு இருக்கோம், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டு விசாரிச்சுட்டு நடந்த விஷயங்களை ஒரு லெட்டர்ல எழுதி அத அந்த கடை ஓனர் கிட்ட கொடுத்து சார்லஸ்க்கு அனுப்ப சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சுனிகாரியும் அவ ஆட்களும் சேர்ந்து ஹீரோயினோட கபோர்ட மொத்தமா பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. ஆனா எதுலயுமே அந்த மேஜிக் புக் கிடைக்கல. வில்லி ஹீரோயின்ட்ட அந்த புக் எங்க இருக்கு ஒழுங்கா சொல்லிருன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஜூலியஸும் ஹுய்புவும் போயிட்டு இருக்க வழியில ஒரு வீட்டை பாக்குறாங்க. அந்த வீட்டுக்கு கோழிக்கால் மாதிரி ரெண்டு கால் இருக்கு. அது அங்கிருந்து எந்திரிச்சு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு உட்காந்துக்குது. இதை பார்த்ததும் ஜூலியஸ் நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம், இது பாபா யாகாவோட வீடு, சீக்கிரமா நம்ம இங்கிருந்து போயாகணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்க அந்த சுனிகாரி பாபா யாகா வச்சிருந்த டிராப்ல ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. ஆனா இந்த பாபா யாகா பாட்டி முதல்ல மாறலாம்ல, நல்லாவே திருந்திட்டாங்க, கெட்டதெல்லாம் இப்ப பண்றது இல்ல. அவங்க இவங்க இருக்க கூண்ட ஓபன் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட கேக் எல்லாம் கொடுத்துட்டு இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு என்ன டயானாவோட வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே, ஏன் கூட வாங்கன்னு சொல்லி நேரா அந்த சுனிகாரி டயானாவோட அரண்மனைக்கு முன்னாடி போய் விட்டுட்டு இதுக்கு மேல நீங்க தான் போயாகணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாபா யாகா கிளம்பிடுறாங்க. ஜூலியஸும் ஹுய்புவும் மட்டும் நேரா அந்த அரண்மனையோட வாசல்ல போய் நின்னுட்டு கதவை தட்ட அந்த கதவுல 20-30 கண்ணு ஓபன் ஆகுது. இதை பார்த்ததும் ஒரு செகண்ட் ஜூலியஸ் பயங்கரமா பயந்துறான். அதுக்கப்புறம் நாங்க சுனிகாரி டயானாவை பார்க்கணும்னு சொல்ல அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருது. ரெண்டு பேரும் உள்ள போயிடறாங்க. உள்ள நிறைய சுனிகாரிக அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. டயானாங்கிற சுனிகாரி கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். இந்த கூட்டத்துல யாரு ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்காங்களோ அவங்க தான் டயானாவா இருக்குன்னு ஹுய்பு சொல்ல டயானா பின்னாடி இருந்து என் அரண்மனைக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்றாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம டயானா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. டயானா அவன் மந்திர சக்திகளை பயன்படுத்தி வில்லியோட ஆட்கள் ரெண்டு பேர்த்தையும் அடைச்சு வைக்கிறதுக்காக அங்கிருந்து உள்ள கூட்டிட்டு போக ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி அந்த ரெண்டு சுனிகாரிகளையும் நாக் அவுட் பண்ணிடுறாங்க. அடுத்ததா இன்னொரு சுனிகாரி தொடப்பக்கட்டையில ஏறி உட்கார்ந்து பறந்து வர ஜூலியஸ் ஹுய்புவோட மண்டையை பிச்சு எடுத்து அதை வச்சு அந்த சுனிகாரி அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் அந்த சுனிகாரியோட விளக்கமாறு மேல ஏறி உட்கார்ந்துட்டு அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்க அந்த அரண்மனையில இருந்து ஈஸியா தப்பிச்சிடறாங்க. இப்போ அங்கிருந்து ரெண்டு பேரும் பாபா யாகா வீட்டுக்கு பக்கத்துல போய் லேண்ட் ஆக உன்ன போய் நான் நண்பன் நினைச்சேன் பாரு, நீ சரியான துரோகின்னு ஜூலியஸ் ஹுய்புவை பார்த்து சொல்லிடுறான். இப்போ பாபா யாகா அந்த இடத்துல வந்துட்டு என்னடா பிரச்சனைன்னு கேக்க அந்த ஸ்பெல் புக் அவகிட்ட கிடைச்சிருச்சுன்னு ஜூலியஸ் சொல்ல அவ மட்டும் அண்டர்வேல்டோட டோரை ஓபன் பண்ணிட்டா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிரும்னு பாபா யாகா சொல்லிட்டு நம்ம தான் இதை தடுத்தாகணும்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு சுனிகாரிக போடுற மாதிரியான ஒரு கோட்டை ஜூலியஸ் கிட்ட கொடுக்க ஜூலியஸும் அதை போட்டுக்கிறான். அடுத்ததா ஒரு பிஸ்கட் எடுத்து இவனுக்கு சாப்பிட கொடுக்க அதை சாப்பிட்ட அடுத்த செகண்டே இவன் உருவம் ஐப்பட விக்ரம் மாதிரி மாற ஆரம்பிக்குது. இந்த உருவத்துல நீ கொஞ்ச நேரம் தான் இருப்ப, அதுக்குள்ள சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு ஜூலியஸ பாபா யாகா டயானாவோட அரண்மனைக்குள்ள
அனுப்ப ஹுய்புவும் அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு உள்ள போயிடுறான். உள்ள நிறைய சூனியக்காரிக சுத்தி நின்னு ஒரு பெரிய பானையில குழம்பு வைக்கிற மாதிரி எதையோ கொதிக்க விட்டு அண்டர்வேல்டோட டோரை ஓபன் பண்றக்காக அந்த புக்கை பார்த்து ஏதோ ஸ்பெல் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல நிறைய பன்னிக்குட்டி இருக்கு. எதுக்கு பன்னிக்குட்டி எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வந்த வேலைய பாப்போம்னு சொல்லி ஜூலியஸ் அந்த ரூமை கிராஸ் பண்ணி ஹீரோயினை தேடி போக படத்தோட வில்லி ஜூலியஸ பாத்துறான். அவனை பக்கத்துல கூப்பிட்டு நிக்க வச்சு உன்ன நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, நீ யாருன்னு கேக்க ஜூலியஸும் ஏதேதோ சொல்லி படத்தோட வில்லிய சமாளிச்சுட்டு இருக்கும் போது அந்த பிஸ்கட்டோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. இவன் பாதி முகம் பழைய மாதிரி மாறிடுது. அவன் போட்டிருக்க கோட்டை வச்சு பாதி முகத்தை மறைச்சிட்டு படத்தோட வில்லி கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும் போது வில்லியோட ஆட்கள் ரெண்டு பேரு பாபா யாகாவ வெளியிருந்து உள்ள எழுத்துட்டு வராங்க. அவங்கள பார்த்ததும் படத்தோட வில்லி ஜூலியஸ லூஸ்ல விட்டுறான். ஜூலியஸும் அங்கிருந்து நழுவிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் முகம் பழைய மாதிரி மாறிடுது. இந்த பக்கம் படத்தோட வில்லி பாபா யாகாவ ஒரு பன்னிக்குட்டியா மாத்திடுறான். அந்த இடத்துல நிறைய பன்னிக்குட்டி இருந்திருக்கும்ல, அந்த ஒவ்வொரு பன்னிக்குட்டியுமே ஒவ்வொரு நல்ல சூனியக்காரிக போல அவங்க கூட பாபா யாகாவையும் கொண்டு போய் போட்டுறாங்க. இப்போ படத்தோட வில்லி அங்க இருக்க ஒரு சூனியக்காரி கிட்ட ஹீரோயினையும் ஹீரோயினோட அம்மாவையும் இழுத்துட்டு வர சொல்ல ஜூலியஸ் இதை கேட்டதும் ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். ரெண்டு சூனியக்காரிக்க அங்க இருக்க ஒரு சீக்கிரட்டான டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போக ஜூலியஸும் ஹுய்புவும் அவங்கள ஃபாலோ பண்ணி உள்ள போறாங்க. அந்த இடத்துலதான் ஹீரோயின் இருக்கா. அந்த ரெண்டு சூனியக்காரியில ஒரு சூனியக்காரி அங்கிருந்து இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போயிட்டு ஹீரோயினோட அம்மாவையும் கூட்டிட்டு வர ஜூலியஸ் அந்த இடத்துல அந்த சூனியக்காரிகளை கூப்பிட்டுட்டு முடிஞ்சா என்ன புடிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்க அந்த சூனியக்காரிக ஹீரோயினையும் ஹீரோயினோட அம்மா மரியாவையும் ஒரே கூண்டுல அடைச்சிட்டு அங்கிருந்து காக்காவா மாறி ஜூலியஸ துரத்த ஆரம்பிக்குதுங்க. இந்த பக்கம் ஹுய்பு அந்த சூனியக்காரிக கிட்ட இருந்து சாவிய திருடி இருப்பான். அதை வச்சு அந்த கூண்ட ஓபன் பண்ண மரியாக்கு ஒரு 100-150 வருஷத்துக்கு அப்புறம் அவ தம்பிய பாக்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிருது. மூணு பேரும் ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்துறாங்க. அந்த பக்கம் ரெண்டு சூனியக்காரிக ஜூலியஸ துரத்திட்டு போயிருப்பாங்கல்ல. ஜூலியஸ் செம்ம ஸ்பீட்ல ஓடிட்டு ஒரு ரூம்குள்ள போயிட்டு டோரை சாத்த அந்த ரெண்டு சுனிகாரிகளும் வந்த வேகத்துல அந்த டோர்ல மோதிடுறாங்க. என்னடா ரொம்ப நேரம் ஆகியும் எந்த சத்தமும் இல்லன்னு சொல்லிட்டு ஜூலியஸ் அங்க இருக்க டோரை ஓபன் பண்ணா அடிச்ச ஸ்பீட்ல ரெண்டு சுனிகாரிகளும் செத்துட்டாங்க. இப்போ ஜூலியஸும் அங்க இருக்க மத்தவங்க கூட போய் சேர்ந்துறான். மொத்த பேரும் அங்கிருந்து கிளம்பும் போது ரெண்டு சுனிக்காரிக அந்த இடத்துல வந்து நின்னுட்டு அங்க இருக்க நாலு பேர்த்தையும் ரவுண்டு கட்ட அந்த இடத்துல இன்னொரு புது உருவம் வந்து நிக்குது. இந்த சுனிக்காரிக அவனை நோக்கி ஷூட் பண்ண அவன் அந்த இடத்துல சுத்தி சுத்தி வந்து இந்த ரெண்டு சுனிக்காரிகளையும் நாக் அவுட் பண்ணிடுறான். ஆக்சுவலா இது வேற யாரும் இல்ல, சார்லஸ் தான் வந்திருக்கான். ஒரு சீன்ல கெஃபேயோட ஓனர் கிட்ட ஜூலியஸ் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பான்ல, அந்த லெட்டர் சார்லஸ் போய் சேர்ந்திருக்கும். அடுத்த செகண்டே அவன் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிளம்பியிருப்பான். அந்த பக்கம் படத்தோட வில்லி அந்த புக்ல இருக்க ஸ்பெல்ல மொத்தமா போட்டு முடிச்சிட்டான். அந்த பானைக்குள்ள இருக்க குழம்பு சுத்த ஆரம்பிக்குது. அதுக்குள்ள பாதாள உலகத்தோட டோர் ஓபன் ஆயிருது. இந்த பக்கம் ஹீரோயினோட டீம் ஹால்க்கு பக்கத்துல போய் நின்னுட்டு எப்படி இவங்களை கிராஸ் பண்ணி போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துல மரியா கிட்ட உங்களுக்கு தெரியாம நான் ஒரு ஸ்பெல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தம்மா, ஒரு நாள் நம்ம கிச்சன் கூட வெடிச்சு சதறிச்சு, அதுக்கு நான் தான் காரணம். மறைய வைக்கக்கூடிய ஸ்பெல்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அதை வேணும்னா இப்ப ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்ல மரியாவும் ஓகே சொல்லிடுறான். ஆல்ரெடி அங்க இருக்க ஒரு சுனிக்காரியோட மந்திரக்கோளை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் அந்த மந்திரக்கோளை கையில வச்சு அவ கத்துக்கிட்ட மந்திரத்தை போட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி உருவாகுது. அத ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுட்டு மொத்த பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் படத்தோட வில்லிக்கும் இன்னொரு சுனிக்காரிக்கும் சண்டையாயிருது. படத்தோட வில்லி அவகிட்ட இருக்க மந்திரக்கோளை வச்சு அந்த சுனிக்காரிய அப்படியே மேல தூக்கி அந்த பானைக்குள்ள பாதாள உலகத்துக்குள்ள போடுறான். அவ உள்ள போய் அண்டர்வேல்ட் ரீச் ஆனதும் உள்ள இருந்து ஒரு வகையான ஒளி வெளியே வருது. படத்தோட வில்லி அந்த ஒளிய கையில பிடிக்க கொஞ்சமா அவ வயசு குறைஞ்சிருது. அந்த மணல் கடிகாரத்துல அவளோட ஆயுசு கூடியிருது. சுத்தி இருக்க சுனிக்காரிகள் எல்லாம் இவ சொன்ன மாதிரி சாதிச்சிட்டாங்க. அவங்கள விட்டு இல்லனா இத தூக்கி நெருப்புல போட்டுருவன் சொல்லி மிரட்டறான். வில்லியும் ஹீரோயினை கீழ விட்டுட்டு ஒழுங்காத என்கிட்ட குடுத்துரு நெருப்புல போட்டறாதன்னு சொல்லிட்டு ஹுய்பு பக்கத்துல வர அந்த மந்திர புத்தகம் ஹுய்பு கிட்ட என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன நெருப்புக்குள்ள மட்டும் போட்டறாத, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்காக அதை பண்றேன். இந்த உலகமே உன்னை பார்த்து பயப்படக்கூடிய பேயா நீ மாறணுமா, அத கூட என்னால பண்ணி கொடுக்க முடியும். உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டா மட்டும் போதும்னு சொல்ல ஹுய்புவும் எனக்கு இதுதான் வேணும்னு ஒரு விஷயத்த கேக்குறான். இதை பார்த்ததும் ஜூலியஸ் இவன் திருந்தவே மாட்டான்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அந்த
மந்திர புத்தகம் உனக்கு இதுவா வேணும், ஓகே நீ ஆசைப்பட்டத நான் பண்ணிட்டேன், அது நடந்துருச்சுன்னு சொல்ல ஹுய்பு அந்த புக்கை வில்லி கிட்ட கொடுத்துறான். இதை பார்த்ததும் அங்க இருக்க மொத்த பேரும் ஷாக் ஆக வில்லி இங்க இருக்க மொத்த பேர்த்தையும் கொல்றதுக்காக மிகப்பெரிய ஒரு ஸ்பெல்ல போடுறான். ஆனா அந்த ஸ்பெல் டோட்டலா சேஞ்ச் ஆகி கலர் கலரா அந்த இடத்துல வானவெடிக்க மாதிரி ஸ்பார்க்கா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க மத்த சூனியக்காரிகளும் அவங்க அவங்க சக்தியை பயன்படுத்த அவங்க கையில இருந்த மந்திர கோள் சாக்லேட்டா மாறிடுது. ஹுய்பு சிரிச்சுக்கிட்டே படத்தோட வில்லி கிட்ட, நான் அந்த மந்திர புத்தகத்துக்கிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா, தீய சக்திங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது, மேஜிக்க பயன்படுத்தி யாராவது யாரையாவது காயப்படுத்த நினைச்சாங்கன்னா அந்த மேஜிக் நல்ல சக்தியா மாறிடணும், யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு கேட்டுக்கிட்டேன்னு சொல்ல படத்தோட வில்லி அந்த புக்கு கிட்ட இதை மறுபடியும் பழைய மாதிரி மாத்துன்னு கேக்குறான். யார் இதை ஆசைப்பட்டு கேட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை மாத்த முடியும்னு அந்த புக் சொல்லுது. வில்லி அந்த புக்கை ஹுய்பு கையில கொடுத்துட்டு இதை ஒழுங்கா மாத்திருன்னு கேக்குறான். மரியா அந்த இடத்துல வந்து வில்லியோட மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டு வில்லிய நாக் அவுட் பண்ணிட்டு அவ கையில இருக்க மந்திர கோல புடுங்கிக்கிறான். அந்த இடத்துல நிறைய நல்ல சூனியக்காரிகளை பன்னிகளா மாத்தி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க பக்கத்துல போய் நின்னுட்டு மரியா அந்த மந்திர கோல காமிக்க பன்னிக்குட்டியா இருந்த மொத்த சூனியக்காரிகளும் பழைய மாதிரி மாறிடுறாங்க. இந்த பக்கம் ஜூலியஸும் ஒன்ன போய் துரோகின்னு சொன்ன பாரு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஹுய்புவை போய் கட்டி புடிச்சுக்கிறான். உண்மையான டயனா இருக்காங்கல்ல அவங்க படத்தோட வில்லிய கைது பண்ணி கூட்டிட்டு போயிடறாங்க. மொத்த பேரும் அந்த இடத்துல ஹாப்பியா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜூலியஸ் அவங்க அரண்மனையில ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ண ஊருக்குள்ள இருக்க மொத்த பேரும் இவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. இதே பேர்ல பழைய படம் ஒன்னு இருக்கு, அது இந்த படத்தோட முன்னாடி கதைன்னு நினைக்கிறேன். அந்த படம் வேணுமாங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். Until that, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.